இந்த தள்ளி போடுறது தாமதப்படுத்துறது வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடமைகளில் இதை கடைபிடிச்சிட்ருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயங்களை தாமதப்படுத்தியிருப்போம், நிறைய விஷயங்களை தள்ளி போட்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் சரியா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது எல்லாம் முடிஞ்சு போன பிறகு தான் தெரியும். அப்போ எதை தான் தாமதப்படுத்துறது, எதையெல்லாம் தள்ளி போடுறது, இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தா சரியாக இருக்கும். உங்களுக்கு கடன் வேணும், கடன் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா அதை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி போய் கேட்குறது, இன்றைக்கி போய் வாங்குறது, நாளைக்கு தள்ளி போடுங்க, நாளைக்கு தள்ளி போடுங்க. அதே சமயத்தில் நீங்கள் கடன் யார்கிட்டையாவது வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை திருப்பி தர்றதுக்கு தாமதப்படுத்தாதீங்க. தாமதப்படுத்தும் பொழுது உங்கள் பெயரும் கெட்டு போயிடும், ஸோ அவர்களுடைய தேவைகளும் மட்டுப்போயிடும். ஸோ தள்ளி போடுறதும் தாமதப்படுத்துறதும் எந்தெந்த இடங்களில் கரெக்டாக பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெற்றி வர்றதை யாராலையும் தள்ளி போட முடியாது, நீங்கள் தலைவர் ஆகிறத யாராலையும் தள்ளி போடவும் முடியாது. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கை முழுதும் கவனிங்க, எந்த விஷயங்களை தள்ளி போடணும், எந்த விஷயங்களை தாமதப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக கடைபிடிச்சினா போதும், நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர். நாளைக்கு பார்ப்போமா.